நதியினில் வெள்ளம், கரையினில் நெருப்பு, இரண்டுக்கும் நடுவே இறைவனின் சிரிப்பு, இதுதான் என் நிலை. இதனை தெரிவித்தவர் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரும் அக்கட்சியின் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான். ஏற்கனவே உட்கட்சி பூசல்களால் திணறி வரும் அதிமுகவிற்கு மேலும் ஒரு சிக்கலாய் தற்போது புதிதாக ஆட்சி அமைத்துள்ள திமுக கடந்த அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் பற்றிய கோப்புகளை தூசி தட்டி வருவது மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் அவரது முழு நம்பிக்கையை பெற்ற அதிமுகவின் விசுவாசியான ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் காலம் செல்ல செல்ல ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா அதிமுகவில் ஆளுமை மிக்க தலைவராக உருவெடுக்க ஆரம்பித்தார். அவரை சின்னம்மா என்றும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் முன்மொழியப்பட்ட ஒரு தலைவராகவும் கட்சியின் பல நிர்வாகிகளும் தொண்டர்களும் நம்பினர். மேலும் இதனை சற்றும் எதிர்பார்க்காத ஓபிஎஸ் தரப்பு அதிர்ச்சியில் உறைந்து போனது. சசிகலா தான் அடுத்த முதல்வர் என முணுமுணுக்கப்பட்ட நிலையில் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்து ஜெயலலிதாவின் சமாதியில் தியானத்தில் ஈடுபட்டார் ஓபிஎஸ். இந்த சம்பவம் அப்போதைய அரசியல் களத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியது. அனைத்து மீடியாக்களும் ஓபிஎஸ் தியானத்தை முடித்து என்ன பேசுவார் என காத்து கிடந்தனர். அப்போது ஜெயலலிதாவின் மறைவில் மர்மம் உள்ளதாகவும் தான் மிரட்டப்படுவதாகவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் ஓபிஎஸ். இதனால் அதிமுகவிற்குள் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. அதே நேரம் சொத்து குவிப்பு வழக்கில் நீதிமன்றம் அதிரடியாக சசிகலாவிற்கு சிறை தண்டனை விதித்தது. இதனால் சசிகலா சிறைக்கு செல்ல நேரிட்டது. எனவே எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக தேர்ந்தெடுத்து கட்சியை ஒப்படைத்து சிறைக்கு சென்றார் சசிகலா. அவர் வெளிவருவதற்குள் தமிழக அரசியல் களத்தில் பல காட்சிகள் மாறியிருந்தன. டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா ஆகியோர் அதிமுகவிலிருந்து நிரந்தரமாக ஒதுக்கி வைக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் பதவியேற்றனர். அதன் பிறகு ஜெயலலிதா விட்டு சென்ற ஆட்சியை பல சர்ச்சைகளை தாண்டி வெற்றிகரமாக 4 ஆண்டுகள் நிறைவு செய்து பொது தேர்தலை சந்தித்தது அதிமுக. இருப்பினும் இந்த பொது தேர்தலின் போது அதிமுகவின் மூத்த தலைவரான ஓ பன்னீர்செல்வத்திற்கு செல்வாக்கு குறைந்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அளவில் செல்வாக்கும் உயர்ந்தது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்து எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தது. எதிர்க்கட்சி தலைவர் பதவி தனக்கு கிடைக்கும் என்ற ஆசையில் இருந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியே கிடைத்தது. ஏற்கனவே ஜெயலலிதா மறைவின் போது முதல்வர் பதவியும் தன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதால் அதிமுகவை விட்டு வெளியேறி மீண்டும் சில நிபந்தனைகளுடன் அதிமுகவில் இணைந்த ஓபிஎஸ் தரப்பு எதிர்க்கட்சித் தலைவர் பதவி கிடைக்காததை பின்னடைவாகவே கருதியது. இந்த நிலையில் கட்சியில் உள்ள பல நிர்வாகிகள் ஓபிஎஸ் தரப்பை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் தன்னிச்சையாக செயல்படுவது அப்பட்டமாக பல இடங்களில் தெரிந்தது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீது ஊழல் புகார்களை அடுக்கிய ஒரு நபர் ஓபிஎஸ்ஸிடம் புகார் தெரிவித்த போது, நான் சொல்லி கேட்கும் நிலையில் இங்கு யாரும் இல்லை என அவர் பதிலளித்தது அவருடைய விரக்தியை வெளிப்படுத்தியது. இந்த நிலையில்தான் மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை எதிர்த்து அதிமுக மற்றும் பாஜகவினர் வெளிநடப்பு செய்தனர். இது குறித்து பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓபிஎஸ் வேளாண் சட்டம் மீதான சாதக பாதகங்களை அறிந்து மத்திய அரசிடம் எடுத்துரைக்கலாம், பல்வேறு சந்தேகங்களுக்கு பதில் கிடைக்கும் வரை பொறுமையாக இருந்து தீர்மானத்தை கொண்டு வரலாம், நதியினில் வெள்ளம், கரையினில் நெருப்பு, இரண்டுக்கும் நடுவே இறைவனின் சிரிப்பு, இதுதான் என் நிலை என கூறியுள்ளார். ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வமும் மு க ஸ்டாலினும் நெருங்கிய நட்புறவுடன் இருப்பதாக சசிகலா குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் முதல்வர் மு க ஸ்டாலினிடம் மிகவும் நெருங்கி பழகும் ஓ பன்னீர்செல்வம் கலைஞர் அவர்களை புகழ்ந்து சட்டப்பேரவையில் பேசியது அதிமுகவிற்குள் சர்ச்சையை கிளப்பியது. நடப்பவற்றை வைத்து பார்த்தால் ஒரு புறம் சசிகலா அதிமுகவை கைப்பற்ற முனைப்பு காட்டும் சூழலில் மறுபுறம் அதிமுகவிற்குள் உட்கட்சி பூசலால் தனது அந்தஸ்தை இழந்து வருகிறார் ஓ பன்னீர்செல்வம். போதாக்குறைக்கு ஊழல் குற்றச்சாட்டுகளும் அதிமுகவின் கழுத்தை நெரிக்கும் கயிறாக மாறியுள்ளதால் இவற்றில் இருந்து தப்பிக்க திமுகவிற்கு மாறுவதே ஒரே வழி என ஓபிஎஸ் தரப்பு நினைப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.